हेलो फ्रेंड्स, वेलकम टू वेलर पवन ड्यूटी। இன்னைக்கு நான் எங்க ரெடி ஆகி கிளம்புறேன் அப்படினு பாத்தீங்கன்னா, वैक्सीन எடுக்க தான் போறேன். சோ वैक्सीन பாத்தீங்கன்னா இங்க வந்து ரங்காலயா அப்படினு சொல்லிட்டு ஒரு மண்டபம் இருக்கு காட்பாடியில். சோ அங்க தான் வந்து वैक्सीन கேம்ப் போட்டுருக்காங்க. சோ டெய்லியுமே நீங்க வந்து போலாம். மார்னிங் 9:00 டு 2:00 வரைக்கும் இருக்கு. சோ யார் வேணாலும் போய் वैक्सीन எடுத்துக்கலாம். மெயினா மன தைரியத்தோட போங்க. நமக்கு ஏதோ நடக்காது. நம்ம சுத்தி இருக்கறவங்க சேஃபா இருக்கணும். நம்ம சேஃபா இருக்கணும் அப்படிங்கற ஒரே ரீசன்காக மட்டும் தான் நம்ம இந்த वैक्सीन எடுக்கறோம். वैक्सीन எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மார்னிங்கா இருந்ததுனா பிரேக்ஃபாஸ்ட்டும் ஆஃப்டர்நூனா இருந்தாலும் லஞ்ச் கம்பல்சரி சாப்பிட்டு தான் நம்ம போகணும். வெறும் வயிற்றோட வேக்சின் எடுக்கக்கூடாது. அதையும் நான் இங்கே தெரியப்படுத்திக்கிறேன். இங்கே என் பின்னாடி பார்த்தீங்கன்னா பயங்கர க்யூவாக இருக்குது. ஸோ நானுமே பார்த்தீங்கன்னா இங்கே க்யூவில் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். எல்லாருமே அவ்வளோ அழகாக சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிவிட்டு எல்லோரும் ரொம்ப பொறுமையாக வேக்சின் எடுத்துக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு. அதே மாதிரி எல்லாருமே கம்பல்சரி மாஸ்க் போட்டிருக்காங்க. ஸோ நீங்களும் வரும்போது கம்பல்சரி மாஸ்க்கும் போட்டுட்டு வந்துடுங்க. முடிஞ்ச அளவுக்கு தண்ணி வந்து நம்ம கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கலாம். அதாவது வேக்சின் போடுறதுக்கு முன்னாடியாக இருந்தாலும் சரி, வேக்சின் போட்டதுக்கு அப்புறமா இருந்தாலும் சரி, அன்னைக்கு வந்து நிறைய தண்ணி எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. கைஸ், வேக்சின் எடுத்துட்டேன். ஸோ இன்ஜெக்ஷன் போட்டோடனே பார்த்தீங்கன்னா பேராசிட்டமல் டேப்லெட் ரெண்டு கொடுக்குறாங்க. ஸோ அதை வாங்கிட்டு இப்போ நான் வீட்டுக்கு கிளம்புறேன். வீட்டுக்கு போயிட்டு நம்ம பேசலாம். வேக்சின் எடுத்துட்டு வந்தாச்சு. வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம என்னெல்லாம் சாப்பிடலாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். பழங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா வகையான பழங்களும் நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி வெஜ் சாப்பிடணுமா நான்வெஜ் சாப்பிடணுமா அப்படின்னு கேட்டிங்கனாலும் ரெண்டுல எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். முக்கியமான விஷயம் என்னன்னா, ஃப்ரிட்ஜில் வச்ச ஐட்டம்ஸோ இல்லை கூல் ஆகிற ஐட்டம்ஸ் கோல்ட் ஆகிற ஐட்டம்ஸ் எதுவுமே நீங்கள் சாப்பிட வேணாம். கூலிங்காக இருக்கிற ஐட்டம்ஸ்லாம் கூட எதுவுமே சாப்பிட வேணாம் ஒரு 2 டேஸ்க்கு. அதே மாதிரி நீங்கள் மது அருந்துறவங்களாக இருந்தீங்கன்னா ஒரு 2-3 டேஸ்க்கு கம்பல்சரி மதுவே அருந்தக்கூடாது வேக்சின் எடுத்ததுக்கு அப்புறமா. ஸோ இதெல்லாமா நீங்கள் வந்து கம்பல்சரி வந்து ஃபாலோ பண்ணணும். எனக்கு வந்து வேக்சின் எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து 2 பாராசிட்டமல் டேப்லெட் கொடுப்பாங்க. ஸோ ஃபீவரிஷாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து அதை எடுத்துக்கலாம். வேக்சின் எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட கை வந்து எந்த கையில் நீங்கள் வேக்சின் எடுத்தீங்களோ அந்த கை வந்து லைட்டாக வலி இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஃபீவர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. குளிர் ஜுரமும் வரத்துக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து காமனாக நடக்க வேண்டிய விஷயம்தான். வேக்சின் எடுத்த கை பார்த்தீங்கன்னா லைட்டாக வீக்கமாக ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. சில பேருக்கு அது வராமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்க. நீங்கள் வேக்சின் எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா நல்லா தூக்கம் வரும். நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்க. அதே மாதிரி வேக்சின் போட போகும்போது ஒரு ஷார்ட்டாக இருக்கிற ஹேண்டாக நீங்கள் போட்டு போனீங்கன்னா இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா வேக்சின் பார்த்தீங்கன்னா ரொம்ப மேலே இந்த இடத்துல வந்து நமக்கு போடுறாங்க. ஸோ அதனால ரொம்ப ஃபுல் ஹேண்ட்லாம் போட்டுட்டு போனோம்னா நமக்கும் கொஞ்சம் அந்த இடத்துல கஷ்டம், அவங்களுக்கும் கஷ்டம். அதனால் நானும் பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக போட்டு போயிருக்கேன். ஸோ ஈஸியாக வந்து இன்ஜெக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். யாருமே வந்து வேக்சின் போடுறதுக்கு வந்து பயப்பட வேண்டாம். ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக போய் வேக்சின் எடுத்துக்கோங்க. எல்லாருக்குமே இந்த டைமில் வேக்சின் எடுக்கிறது ரொம்ப சேஃபான விஷயம். ஸோ கண்டிப்பாக உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.